ஸோ முதல்ல ஏதாச்சும் ஒரு கன் எடுத்துங்க. என்ன கன் எடுக்கிறது? நான் M416 எடுக்கிறேன். நீங்கள் இப்போ நார்மலாக யாரையாச்சும் சுட்டிங்கன்னா உங்களால் ரெட் டாட் எடுக்கலாம். உங்களோட கன் பார்த்தீங்கன்னா இப்படியே மேலே போகும். அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நான் பார்க்க போகிறோம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னு என்னோட இந்த டச்சஸ் தெரியும் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஷூட் பண்ண, அதுக்கப்புறம் அதே நேரத்தில் எம் பண்ணுறத கீழே கீழே அமுக்கணும். லைக் திஸ். ஈஸி, எல்லா கன்லேயுமே எப்படி பண்ணலாம். இருக்கிற ஈஸியான கன்னா இதுதான். இதில் வந்து ரொம்ப ஈஸியாக வெடிக்கல் கண்ட்ரோல் பண்ணலாம். இதுலையுமே ஓகே, இது ஒரு ஸ்கோப் போட்டுக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் கண்ட்ரோல் பண்ணுறது. ஜஸ்ட் சுத்தம் போது கேட்கல இல்லைங்க, அது ஸ்லோவாக. அவ்வளோ இருக்கிறதுல ரீகாயில் வந்து அதிகமான கண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். அதில் அதிகமான ரீகாயில் இருக்கும். ரீகாயிலோட ஐ மீன் ஏகேமோட ரீகாயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், இதில் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் ப்ரோவாக இருந்தால் பண்ணலாம். இன்னொரு கன் இருக்குது சுத்தமாக ரீகாயில் கிடையாது. ஸோ பாருங்கள் இப்போ டிபிடி இந்த ஸ்கோப் தான் நல்லா. இப்போ இதை 4X ட்ரை பண்ணி பார்ப்போம். அகைன் நான் சொன்ன மாதிரி UMP9ல ரொம்பவே ரீகாயில் கம்மி தான். அவ்வளோதான் இந்த வீடியோக்கு.
பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். டாடா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை. பூம் யோ கா தி கிங் கோஸ் கிரா ஸ்கிவி கிங் பா பா அண்ட் பூ 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 பூம்